வெல்கம் டு பியூட்டிஃபுல் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேக்பெத்தோட கேரக்டர் ஸ்கெச்சஸ். ஃபர்ஸ்ட் மேக்பெத்தோட கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன். மேக்பெத் இஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன். அவர் வந்து ஒரு பாண்ட் சோல்ஜர். டங்கனோட ஆர்மியில் இவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன். அதே போல் இவர் தான் வந்து அங்கே நார்வே கிங் கூட ஃபைட் பண்ணும்போது இவர் தான் அந்த பேட்டிலில் ஜெயிச்சார். இவர் வந்து ஒரு கிரிமினல், பார்னான கிரிமினல் கிடையாது. மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இவர் வந்து கிரிமினலாக உருவாக்கப்பட்டார். அதே சமயம் இந்த மற்றவங்க நம்ம சொல்லக்கூடிய ஆளுங்க யாருன்னா, த்ரீ விச்சஸ், அதே போல் அவரோட ஒய்ஃப் லேடி மேக்பெத். இவங்க நாலு பேரால் தான் அவருக்குள்ளே பேராசை வந்து அவர் வந்து தவறான பாதையை நோக்கி அவர் போனார். நிறைய கொலைகள் பண்ணார். இந்த ஓ நாலு பேரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் அவரோட ஒட்டுமொத்தமான லைஃபே மாறிப்போச்சு. ஆம்பிஷன். ஆம்பிஷன்னஸ் லேட்டன்டன் மேக்பெத். அதாவது மேக்பெத்துக்குள்ள ஆம்பிஷன் இருந்துச்சு, ஆனால் அது உள்ள மறைவாக இருந்துச்சு. இந்த விச்சஸோட ப்ரெடிக்ஷன்ஸ் மூலியமாக அவருக்குள்ளே அந்த ஆம்பிஷன் வெளியில் நல்லாவே வந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவரோட ஒய்ஃபும் கூட அவருக்குள்ளே அந்த ஸ்பிரிட்டை இன்ஃப்யூஸ் பண்ணாங்க. அதனால் அவருக்குள்ளே ஆம்பிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சு, அதுவே அவரை க்ரைம் பண்ணவும் தூண்டி விட்டுச்சு. ஸ்டார்டிங்கில் அவர் அந்த அளவுக்கு வந்து க்ரைம் பண்ண ஈல் அவரை பண்ணிக்கலனாலும், அவங்க ஒய்ஃபும் அந்த விச்சஸ் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் கேட்டு அவர் அதில் வந்து அவரை தானே வந்து ஈல்டு பண்ணிக்கிட்டு கிரிமினலான நிறைய ஆக்ட்ஸ் பண்ணி கில்ட்டி கான்ஷியஸ்னால அவரோட டே பை டே லைஃபே வந்து மோசமாக போச்சு. வேலு மேக்பெத் வந்து ஸ்காட்லாண்டோட ஒரு மிலிட்ரி ஜென்ரலாக இருக்கார். அவர் எதுக்கு ரெனவுண்டான பர்சன்னா, வேலர் அண்ட் ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்க்கு. அதே போல் அவரை வேறெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேலர்ஸ் மினியன் அண்ட் பெலன்ஸ் பிரைட்க்ரூம்னு சொல்கிறாங்க. அதே போல் தானே ஆஃப் கவுடர் வந்து டங்கனுக்கு அகெயின்ஸ்டாக ரெபல் பண்ணப்போ மேக்பெத் தான் போய் ஃபைட் பண்ணி அவரை பிரேவாக வந்து அந்த இதை கான்க்வர் பண்ணிட்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் நார்வேயோட கிங்கையும் கூட இவர் ரெபல் பண்ணி போய் அவரை டிஃபீட் பண்ணிட்டு வந்தார். ஆனால் டங்கனுக்கு வந்து மேக்பெத்தை ரொம்ப பிடிச்ச போயிருந்தனால அவரை ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவரை தானே ஆஃப் கவுடராக மாற்றி அவருக்கு ஹானரை கொடுக்குறாரு. இமேஜினேஷன் அண்ட் சென்சிபிலிட்டிஸ் தான் பெட்டர் எலிமெண்ட்ஸ் இன் மேக்பெத்ஸ் கேரக்டர். அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேன் வித் விவெட் இமேஜினேஷன். அதே போல் பிகினிங்கில் அவர் க்ரைம் பண்ணாமல் பார்த்துக்கிட்டதே இந்த இமேஜினேஷன் தான். இமேஜினேஷன் வந்ததுனால தான் அவர் ஆரம்பத்தில் க்ரைம் பண்ணாமல் அவரை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருந்துச்சு. இருந்தாலும் அவருக்குள்ளே நிறைய கில்ட்டி தாட்ஸ் எல்லாம் அவர் மைண்டுக்குள்ளே வந்துருந்துச்சு. அப்புறம் அதே போல் அவர் வந்து டங்கனை கொல்றதுக்காக போகிறதுக்கு முன்னால் கூட அவரோட மைண்ட் வந்து ரொம்ப குழம்பி போயிருந்துச்சு. ஏன்னா டங்கன் நம்ம வீட்டில் வந்து நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி தான் இங்கே இருக்கிறாரு, அவருக்கு நம்ம இப்படி பண்ணலாமான்னு சொல்லி அவருக்குள்ள குழப்பமான சுச்சுவேஷன்லாம் அவரோட இமேஜினேஷனால் மட்டும்தான் வந்துச்சு. அதனால் அவர் இந்த கமிட் பண்ணுறதுக்கு, இந்த மாடரை கமிட் பண்ணுறதுக்கே ரொம்ப ஹெசிடேட் பண்ணார். அப்போது லேடி மேக்பெத் தான் வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணி இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் டங்கனோட சேம்பருக்கு இவர் போகும்போது ஏரில் வந்து ஒரு டேகர் ஆடிட்டுருக்கிற மாதிரி ஒரு விஷன் வந்ததுனால அவர் அதில் வந்து ஸ்டார்டில் ஆகிட்டார். அதே போல் அவருக்கு வந்து அது வந்து ஒரு ஃபால்ஸான டேகர் தான் தெரிஞ்சாலும், அவரோட பிரெயின் அப்ரஸ் ஆகி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சாலுமே அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அதை மொத்தம் அவரோட இமேஜினேஷன் அவரை டாமினேட் பண்ணி அவர் ஒரு கொடூரமானவனாக மாற்றிடுச்சு. நெக்ஸ்ட் டெரனி. மேக்பெத் வந்து அவரோட ஆம்பிஷனை எப்படி அச்சீவ் பண்ணுறாருனா, டங்கனை மர்டர் பண்ணி தான். அதே போல் அவர் வந்து செக்யூராக ஃபீல் பண்ணலை இப்போது அவர் கிங்கா ஆனாலும். பிகாஸ் விச்சஸ் ப்ரெடிக்ட் பண்ணது என்னென்னா, பேங்கோவோட டிசிடன்ஸ் வந்து இவரை சக்சீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் பேங்கோவை எப்படியாவது ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு மர்டரர்ஸை வந்து ஹையர் பண்ணி பேங்கோவையும் கொண்டுடுறாங்க. அப்போ மேக்பெத் வந்து அவங்க ஃபேமிலி இவங்களையும் கொண்டுடணும்னு சொல்லி முடிவு பண்ணி சோல்ஜர்ஸை வந்து இவங்க வீட்டுக்கு மேக்பெத்தையும் அவங்க ஃபேமிலி டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. ஆனால் ஏற்கனவே மேக்பெத் வந்து இங்கிலாந்துக்கு எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது இவங்க ஒய்ஃபும் இவங்களோட குழந்தைங்க மட்டும் வேறு வழியே இல்லாமல் பிட்டிலர்ஸாக மாட்டர் ஆகிடுறாங்க. அதே போல் மேக்பெத் வந்து ரொம்ப டிரண்ட்டாக மாறினதுனால அவரோட சப்ஜெக்ட்ஸ் பற்றியோ, அதாவது அவரோட பீப்புள் பற்றியோ, இல்லை கண்ட்ரி பற்றின எந்த ஒரு இதுவுமே அவருக்கு வந்து இல்லை. யார் எப்படி போனால் என்னன்ற மாதிரி அவர் இருக்கார். அதே போல் ஒவ்வொரு நாளும் விடோஸும் ஆர்ஃபன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க ஸ்காட்லாண்டில். இதெல்லாம் தாங்க முடியாத தானேஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா,
மேக்பெத்தை விட்டு மால்கம் கூட வந்து ஜாயின் ஆகிக்கிட்டாங்க. மேக்டெஃப் வந்து கண்ட்ரியை எப்படியாவது மேக்பெத் கையிலேருந்து ரிசால்வ் பண்ணுன்னு சொல்லி மால்கமோட ஹெல்ப்பும் இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ் வந்து சிவோடோட இதுக்கு கீழேயும் வந்து லீடர்ஷிப் கீழேயும் கூப்பிட்டு ஸ்காட்லாண்டை வந்து ஃப்ரீ பண்ணணும் மேக்பெத் கிட்டேருந்துன்னு சொல்லி அவர் அங்கே ஹெல்ப் கேட்டு மால்கம் கிட்டே போயிட்டு வராங்க இப்போ ஸ்காட்லாண்டுக்கு. மேக்பெத்தோட க்ரைம் எல்லாமே அவரை வந்து ஒரு கொடூரமானவனாக மாற்றி அவரோட டவுன்ஃபாலுக்கு இதுவே ரீசனாக இருந்துச்சு. ட்ராஜிக் ஃப்ளா, மேக்பெத்தோட கேரக்டரில் ட்ராஜிக் ஃப்ளாவாக இருக்கிறதே அவரோட ஆம்பிஷன் தான். ஆம்பிஷன் இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அது ஓவர் ஆம்பிஷியஸாக இருக்கக்கூடாது. அதே போல் இந்த ஆம்பிஷன் தான் அவரோட லைஃபை வந்து புரட்டி போட்டுச்சு. அந்த ஆம்பிஷனால் தான் விச்சஸோட சஜஷனை கேட்டு அவர் வந்து அவரோட லைஃப்பை மாற்றிக்கிட்டார். கன்க்ளூஷன், மேக்பெத் வந்து அவரோட சோலை ரிப்பீட்டடாக க்ரைம்ஸ் பண்ணி கெடுத்துக்கிட்டாரு. ஒன்ஸ் அவர் வந்து பிரேவான ஜெனரஸான ட்ரூ ஹார்ட்டட் சோல்ஜராக இருந்தார், எல்லாரும் அவரை ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டாரு. ஆனால் லேட்டராக எல்லாருமே வெறுக்கிற ஒரு டைரண்ட்டாக அவர் மாறிட்டார். அவரோட ஆம்பிஷன் தான் அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கெடுக்கிற மாதிரி ஒரு இதுவாக மாறி போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்த இந்த கேரக்டர் ஸ்கெட்ச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம், புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.